அங்கே உட்காந்து கேரளாவை பொறுத்தாது கடந்த ஒரு மீண்டும் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்திருக்கிறது. இதனால் மாநிலத்திற்கும் அணைகள் அதே போன்று நீர்நிலைகளுக்கு வேகமாக நீர்வரத்து என்பது வந்து கொண்டிருக்கின்றன. பல பகுதிகளில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருப்பதால் சாலைகளிலும் சரிதான், அதே போன்று வீடுகள் அதே நகர பகுதிகளிலும் இருக்கும் கடைகளிலும் தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கின்றன. இதனால் அங்கு குட்டை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூற வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் மாநிலத்தில் 5 மாவட்டங்களுக்கு தற்பொழுது ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு, வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் நிலையில் கடற்கரை பகுதிகளிலும் மீனவர்கள் குறிப்பாக அரபி செல்லக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் மேலும் மழை என்பது நீடிக்கும் ஒரு நிலை என்பது இருந்து வரும் நிலையில் மலப்புறம், கோழிக்கோடு, வயநாடு, இன்று விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலம் முழுவதும் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருப்பதால் நூற்றுக்கணக்கான மக்களை அங்கு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மழையின் தாக்கம் என்பது இருந்து வரும் நிலையில் பல பகுதிகளில் சாலை போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சூறை காற்று வீசுவதால் மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லாத நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பிறகு மீண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ரமேஷ்குமார் தங்களுடைய